கருத்தவெல்லாம் கலீஜா கிளப்பி விட்டாங்க. அந்த கருத்தை மாத்து கொய்யாலன்னு ஃபர்ஸ்ட் லைன்லயே ஹெவியா ஸ்கோர் பண்றாரு விவேகா. அனிருதோட பிகெஸ்ட் ஸ்மார்ட் மூவ் இந்த பாட்டில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குப்பத்துக்குள்ள போனால் பல வாய்ஸுகள் பல வார்த்தைகள் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து அப்படியே இனிஷியல் ஸ்டேஜில் வச்சு நம்மளை கை பிடிச்சி இந்த குப்பத்துக்குள்ளே கூட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹை எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் கூட தப்பாமல் தப்பாக போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி எடுத்திருக்காங்க. ஒரு செம்தியான செலிப்ரேஷன் நம்பர், டான்ஸ் நம்பர், மாஸ் நம்பர். லிரிக்கலாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாட்டில் எங்கே ஒரு மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒத்த கருத்துக்கள் தான் இந்த பாட்டுலையும் இருக்கு. குப்பத்து மக்களோட வாழ்வியல் இன்னும் யதார்த்தம் அப்படியே இருக்கு அப்படின்றதான் இந்த பாட்டினுடைய கருத்து. முக்கியமா தாஜ்மஹல கட்டினது கொத்தனாரு, இதை ஷாஜகான்ட்ட சொன்னாலும் ஒத்துப்பாரு. இந்த லைனை கேட்டவுடனே டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, விவேகா தான் லிரிக்ஸ்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலா பல குரல்கள் வருது இல்லையா, அதுல ஒரு குரல் ஏதோ ரேடியோவில் கலக்கிட்டான்ப்பா, இல்லை கலக்கிட்டான்ப்பா ரேடியோவில், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுங்க, ரேடியோன்ற வார்த்தை வருது. டீசரில் பார்த்தீங்கன்னா ஏதோ மைக்கு பிடிச்சி ரேடியோவில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சு. ஒருவேளை ரேடியோவில் போயிட்டு ஹெவியாக அந்த குப்பத்து சார்பாகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ சிவகார்த்திகேயன் பேசிட்டு வந்த பிறகுதான் இந்த பாட்டு வருதான்றது எங்களுடைய கேள்வி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கருத்தவெல்லாம் கலீஜாம் அப்படின்ற இந்த பாட்டு, அதாவது வேலைக்காரன் படத்தினுடைய இந்த பாட்டை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு, இதில் மோஸ்ட் ஃபேவரட் லைன் உங்களுக்கு என்ன அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். என்ன ஒன்றே ஒன்று, நடுவில் சில போர்ஷன்ஸ்லாம் லிரிக்ஸ் அவ்வளோ புரிய மாட்டேங்குது, அந்த இயர்பட்ஸ் எடுத்து ரெண்டு காலையும் வச்சு அழுத்தோ அழுத்துன்னு அழுத்தின போதுதான் இந்த ஷாஜகான் லைனே கொஞ்சோண்டு புரிஞ்சுது. அது மட்டும்தான் கொஞ்சம் டஃப் டாஸ்காக இருக்குது இந்த பாட்டில்.